உடம்பு எல்லாம் அப்படியே எரியுதுடே. அதுக்கு என்னடி பண்றது? கொஞ்சம் பொறுமையாரு. ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்காங்க. ஆனா அவளுக்கு அடிபட்டதும் மாமா தூக்கிட்டு ஒன்ன வேகத்தை பார்த்தா அப்படியே பழைய முத்தரசனா தெரியறாரு. எனக்கு இப்ப கண்ணுல பார்த்தது நம்பர் தான், குறிச்சு சொல்றது நம்பர் தானு, எதுவுமே புரியல. அவர் வந்து என் சொல்லு காடுற முத்தரசனா இருந்திருந்தா நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்திருப்பாரு. ஆனா இல்லையே, அவளை தூக்கிட்டு தானே ஓடினாரு. நினைக்க நினைக்க மனசே ஆற மாட்டேங்குது. நான் என்ன பண்ணாலும் எல்லாமே அவளுக்கு சாதகமா நடக்குது. இல்ல ஸ்வேதா, தப்பு உன் மேலதான். ஆமாண்டி, உனக்கு சாதகமா அமைஞ்சிருக்க வேண்டிய விஷயத்த நீதான் மிஸ் பண்ணிட்ட. நான் என்ன மிஸ் பண்ண? இப்போ மாடு முட்டை வந்த வேகத்துல நீ முன்னாடி வந்து தடுத்துருக்கணும்ல. அப்படி நீ செஞ்சிருந்தா உன்னை தூக்கிட்டு தானே உன் மாமா ஓடி இருப்பாரு. நீ ஆண்டி என்ன பார்த்து முறைக்கிற? ஐயோ, அடுத்து நம்மள அடிச்சாலும் அடிச்சிருவா. என்ன ஆண்டி அடிக்கிற? இப்போ அடிக்காம உன்னை கொஞ்சுவாங்களா? மாடு அப்படியே தறிக்கிட்டு ஓடி வருது, அத போய் நான் தடுக்கணுமா? நான் என்ன அங்க ஜல்லிக்கிட்ட விளையாட போனேன்? முழு எபிசோடையும் Z5 காணுங்கள். ஸ்வேதா, ஸ்வேதா அங்க பாருடி. அண்ணே என்னாச்சு? லைட்டா பிராக்சர் ஆயிருக்குடா. இந்த வரவேணில உன் கால் சரியாத வரைக்கும் நீ வீட்டுல ஒரு வேலையும் செய்யக்கூடாது, புரியுதா? கரெக்டான நேரத்துல சாப்பிடணும், டாக்டர் மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காரு, அது கரெக்டா போட்டுக்கணும். என்ன வேலை பண்ணிருக்காரு? மாடு என்னதான முட்டை வந்துச்சு, என்ன வந்துட்டு போட்டு முட்டிட்டு போட்டுவேன். என்ன பதுக்கு நீ எனக்கு குறுக்க வந்த? இப்ப பாரு, உனக்கு ஏதாவது விபரீதமா இருந்ததுனா? இல்ல முத்து மாமா, மாடு உன்ன பார்த்த ஓடி வந்தது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எப்படி நான் அங்க வந்தேன், எப்படி தடுத்த, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியல முத்துமாமா. ஒரே ஒரு விஷயம் முத்துமாமா, மூணு நாளாவே நீ என்கிட்ட சரியாவே பேசல. நானும் நீ என்கிட்ட வந்து பேசுவன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்கிட்ட நீ என்னெல்லாம் சொல்லிருந்த அது எல்லாமே உனக்கு சுத்தமா ஞாபகத்துல இல்லன்னு நினைக்கிற. எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு முத்து மாமா. நீ இப்படி அக்கறையா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் என்ன கவனிச்சு பாத்துப்பேனா? நான் எத்தனை தடவை வேணாலும் மாட்டு கிட்ட முட்டு வாங்கிப்பேன் முத்து மாமா. ஏன் மாடு முட்டி நான் செத்தா கூட என்ன பேசிட்டு இருக்க? இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் பேசணும்னா அப்புறம் இந்த மாதிரி நீ கண்ணெல்லாம் போட்டு மனச குழப்பிக்காது, புரியுதா? நீ ஒழுங்கா ரெஸ்ட் எடு, உன் கால் சரியாகும், சரியா? என்னடி வெளியில மாத்திரை போடணும், சாப்பாடு கூட வந்துரு. ஓ சரிங்கண்ணா. தங்கச்சி, குடிலா, தண்ணி குடி, தண்ணி குடி. அவன் இந்த வீட்டுல வேலைக்காரி, அவளுக்கு மொத்த வீடும் சேர்ந்து வேலை பாக்குது. இதெல்லாம் பார்த்தாலே கடுப்பாகுது. என்ன இந்த வீட்டு மகாராணியா, சகிக்க முடியல.
சரிடி, கோவப்படுறத விட்டுட்டு அடுத்து என்ன செய்யலாங்கறத யோசி. இவ்வளவு கோவம் வரப்போ என்ன யோசிக்கிறது? அவளை இப்படியே கால் கட்டவரல வச்சு நசுக்க தோணுது. ஸ்வேதா யாருக்கு போன் பண்ற? அந்த குருஜிக்கு தான். நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. குருஜி சொல்லுமா, இங்க நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ நீங்க வச்ச வசிய சக்தி மாமாக்குள்ள போய் வேலை செய்யுதான்னு சந்தேகமா இருக்கு. என்ன சொல்றீங்க? வேலை செய்யலன்னு எதை வச்சு சொல்றீங்க? இன்னைக்கு கல்யாண பத்திரிகை வச்சு சாமி கும்பலான்னு குலதெய்வம் கோயிலுக்கு போனும். ஆனா ஒழுங்கா சாமி கூட கும்பிட முடியல. அதுக்குள்ள நீங்க என்ன சொன்னீங்க குருஜி? எல்லாமே எனக்கு சாதகமா நடக்கும்னு சொன்னீங்க. ஆனா அடிப்பட்ட வெண்ணிலாவை தூக்கிட்டு ஓடுறாரு மாமா. கொஞ்சம் கூட நீங்க சொன்னபடி நடக்கல. அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு குருஜி. ஏதோ எங்கயோ தப்பு நடந்திருக்குன்னு தோணுது குருஜி. இதா பாருங்கம்மா, நீங்க பாட்டுக்கு நான் சொன்ன பேச்ச கேட்காம நீங்க ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்காக நீங்க இப்படி ஒரு காரியம் பண்ணீங்க? உங்களுக்கு நான் பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன குருஜி? இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற என்ன சொல்ல சொல்றீங்க? பத்திரிகை வீட்டுல வச்சே சாமி கும்பிட வேண்டியது தானே? எதுக்காக குலதெய்வம் கோயில் போனீங்க? குலதெய்வம் கோயிலுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது முழுக்க முழுக்க முன்னோர்களோட பதிவுகளை பாதுகாத்து வச்சிருக்கிற ஒரு நிதர்சன இடம். ஒரு குடும்பத்துக்கு குலதெய்வ கோயில் தான் சக்தியை கொடுக்கும். ஒரு குடும்பத்தோட பூர்வ புண்ணிய விஷயங்கள் நிலைச்சிருந்து அவங்கள காக்குற இடம். அங்க போய் முத்தரசன் அழைச்சிட்டு போயிருக்கீங்களே, அவருக்குள்ள அந்த வசியத்தை வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது? குலதெய்வ கோயிலுக்கு நீங்க அவரை கூட்டிட்டு போனது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா முத்தரசனை வசியப்படுத்துறதுக்கு நான் பயன்படுத்தினது மாந்திரீக சக்தி. அது தெய்வத்தோட வேலை. திரும்ப திரும்ப தப்பு பண்ணா அதனால கஷ்டப்பட போறது நீங்க தான். எல்லாத்துக்கும் மீறின சக்தியோட நீங்க விளையாண்டுகிட்டே இருக்கீங்க. அப்படினா நான் இப்ப என்ன பண்றது குருஜி? வெண்ணிலா நம்ம பார்வைக்கு சாதாரணமா தெரிஞ்சாலும் அவகிட்ட ஒரு அதீத சக்தி இருக்குன்னு உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த சக்தி தான் அடிக்கடி அவளை முத்தரசன் கூட சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுது. இனிமேல அதை நீங்க வளர விடவே கூடாது. அவரோட வெண்ணிலாவை பழக விட்டுறாதீங்க. அப்போ மட்டும்தான் நான் சொல்றது நடக்கும். உங்க கல்யாணமும் தங்குதடை இல்லாம நடக்கும். என்ன குறிச்சு இப்படி எல்லாம் சொல்றீங்க? அப்போ உங்களோட பவர் இவ்வளவுதானா? வேலை இருக்கு, அது இருக்கு, நாங்க எங்கன்னு போகாம பக்கத்துல இருந்து அவளை பாத்துக்கோ. அப்பதான் கூடி சீக்கிரம் கால் நாளாய் அவ எந்திரிச்சு நடப்பா. என்ன இத நீ சொல்லிதானே செய்யணுமா? வெண்ணிலா முதல் நடக்கணும், அதுக்கப்புறம் எனக்கு மறு வேலையே. அவளை நடக்க வச்சுட்டு நான் அடுத்த வேலையை பார்ப்பேன். நீ நான் நாளைக்கு மில்லுக்கு வர மாட்டேன்ற விஷயத்த சொல்லிடு. சரி மாப்பிள, நான் சொல்லிடுறேன். வெண்ணிலாவ உங்க மாமா பக்கத்திலேயே அதிக நெருங்க விட்டுறாதீங்க. என்னடி இது? நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு உன் மாமாவை வசியம் பண்ணி திருப்ப பார்த்த, ஆனா இங்க உள்டாவா இருக்குது. உன் மாமா வெண்ணிலா மேல ஈர்ப்பாதான் இருக்காரு போல. அதை விடுறி, எப்பவும் நாம என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி காட்டதான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கணும். நம்மள சுத்தி என்ன நடந்தாலும் கவலைப்படக்கூடாது. எங்கடி போற? எடி வந்து சொல்றேன். என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க மாமா. என்ன மன்னிச்சிட்டேன்னு எதுக்கு சொல்லுங்க மாமா? எந்திரி ஸ்வேதா, என்ன மன்னிச்சிட்டேன்னு எந்திரி மாமா சொல்லுங்க மாமா. எந்திரி, நீங்க சொன்னதை நான் எந்திரிப்பேன் மாமா. எதுக்கு சொல்லும்? ஏன் இல்ல மாமா, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அதுக்கப்புறம் தான் நான் எந்திரிப்பேன். நான் ஸ்வேதா எது கூட மன்னிக்கணும்? முதல்ல எந்திரி. இல்ல மாமா, நீங்க சொல்லுங்க. சரி மன்னிச்சிட்டேன். எதிரி வெதுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். முழு எபிசோடையும் ஜி5 காணுங்கள்.